ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 23/1/2019 புதன்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி தொடங்கும் அப்படிங்கிறத பற்றி பேசிக்காக சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள், ஸ்டாக்ஸு எல்லாத்தையும் கூடுதலாக பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுங்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். 10,922 அப்படிங்கிற லெவலில் 39 புள்ளிகள் குறைந்து நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ போஸ்ட் மார்க்கெட்டில் மார்க்கெட் எந்த லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு, அதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, நியூஸஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ நீங்கள் ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற ஆண்டில் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நாலேஜ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 23 புதன்கிழமைக்கு எக்ஸ்பர்ட் சொல்கிற விஷயம், ஹேங்கிங் மேன் பேட்டர்னை வந்து பதிவு செஞ்சுருக்கு நிஃப்டி. ஸோ அந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங்கை கொண்டு போனோம் அப்படின்னா மார்க்கெட் ஒரு பியரிஷ் ட்ரெண்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் டெக்னிக்கல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ 10,850 அப்படிங்கிற ஒரு கீ லோயர் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இந்த லோயர் சப்போர்ட்டை கட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் நம்ம புல்லிஷாக எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைக்கு கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுறது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அடுத்த ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ மீன் வயலில் 10,825 அப்படிங்கிற ஒரு கீ சப்போர்ட்டை கட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் டைரக்ஷனல் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10,922 அப்படிங்கிற லெவலில் பிவோட் லெவல்ஸ் பார்த்தோன்னா 10,876 முதல் சப்போர்ட், அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா 10,831, தேர்ட் சப்போர்ட் 10,752, ரெசிஸ்டன்ஸ் 10,955, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 10,989, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 11,068. அடுத்து பேங்க் நிஃப்டி 27,520 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி ஓப்பன் ஹை சேம் லெவல்லையே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 27,386 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 27,482 க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த க்ளோசிங்கை வச்சு நம்ம பிவோட் லெவல்ஸ் பார்த்தோன்னா முதல் சப்போர்ட் 27,405, செகண்ட் சப்போர்ட் 27,328, தேர்ட் சப்போர்ட் 27,194, ரெசிஸ்டன்ஸ் 27,539, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,596, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,730. ஸ்டாக்ஸில் நம்ம கவனிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் ஹை டெலிவரி பர்சன்டேஜில் ட்ரேட் ஆன பங்குகள் ஓஎஃப்எஸ்எஸ், எம்ஜிஎல், என்டிபிசி, பவர் கிரிட், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ஹெச்சிஎல் டெக், எம்ஆர்எஃப், இன்ஃபி, மேரிகோ, பிரிட்டானியா. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய சில பங்குகள், லாங் பில்டப்பில் 47 பங்குகள் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் கவனிக்க வேண்டியது ஹேவல்ஸ், ஸ்ரீ சிமெண்ட், அமராஜா பேட்டரி, கான்கர், எம்சி டோல், அல்ட்ராடெக் சிமெண்ட் கம்பெனி, டாடா கம்யூனிகேஷன், டாடா பவர், காட்ரேஜ் சிபி, டிவிஎஸ் மோட்டார்ஸ். ஷார்ட் கவரிங்கில் மொத்தம் 52 பங்குகள் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டியது மைண்ட்ரீ, சன் ஃபார்மா, இந்தியன் பேங்க், கெயில், அஜந்தா ஃபார்மா, கேஸ்ட்ரோலின், இன்ஜினியரிங் சன், அப்போலோ டயர், பிபிசிஎல், இண்டிகோ. அடுத்தது ஷார்ட் பில்டப்பில் இருக்கிறது மொத்தம் 61 பங்குகள். அதில் கவனிக்க வேண்டியது பேஜின், ஜூப்ளி ஃபுட், ஹின்சிங், அத்தானி போர்ட்ஸ், சோலா ஃபினான்ஸ், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, எம்என்எம், ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப், ஹெச்சிஎல் டெக், சென்னை பெட்ரோ. லாங் அன்வைண்டிங்கில் மொத்தம் 37 பங்குகள். அதில் கவனிக்க வேண்டியது கேபிஐடி, டிசிபி பேங்க், முத்தூட் ஃபினான்ஸ், பிடிசி, யூபிஎல், கனரா பேங்க், இன்ஃப்ராடெல், பேட்டா இந்தியா, குமின்சன், அதுக்கப்புறம் நேஷனல் அலுமினியம். இன்னைக்கு பல்க்லீஸ் நடக்க போகிற பங்கு பேஜ் இண்டஸ்ட்ரீஸில் நம்ம கவனத்தை செலுத்தலாம். ஸோ நலந்தா இந்தியா ஃபண்ட் லிமிடெட் வந்து 185,000 ஷேர்ஸை வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அடுத்து போர்ட் மீட்டிங்கில் கவனிக்க வேண்டியது டாடா ஸ்டீல் நிறுவனம். ஸோ கம்பெனியோட அஃபிஷியல் மீட்டிங் வந்து January 23rd நாளைக்கு இருக்குது. ஸோ அது நம்ம கவனத்தில் வச்சுக்கலாம். நியூஸஸ்னு பார்த்தோன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு இந்தியா வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க அக்யூரிங் ஸ்டேக் இன் டெட் நெட்ஒர்க்ஸ் அண்ட் ஹேத்வே கேபிள்ஸ். இது கவனிக்க வேண்டியது. ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியோட Q3 ரிசல்ட் ஃபால்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட்டோட கம்பெனி ரைசஸ் 500 crore வயா NCDS. ஸோ இது ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பாசிட்டிவ் நியூஸாக அமையுது. அடுத்து CN கம்பெனி வந்து ஒரு அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ரிமைன் 26% ஸ்டேக்கை வந்து அவங்களோட சப்சிடி கம்பெனியான சிஎன் டிஎல்எம் பிரைவேட் லிமிட்டடோட. ஸோ இதுவும் சிஎன் கம்பெனியில் கவனிக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸில் ரிலையன்ஸ் கேபிட்டல், அத்தானி பவர், ஜெட் ஏர்வேஸ் இந்த 3 பங்குகள் இருக்குது. ஸோ இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கலாம்.
இது இல்லாம நம்ம பேசிக்கா கவனிக்க வேண்டியது நாளைக்கு ரிசல்ட்ஸ் வரப்போற கம்பெனிகள். ஸோ அதுக்கு முன்னாடி எஃப்ஐஐ அண்ட் டிஐ டேட்டா பார்த்துடலாம். மொத்தமா 78 கோடி நெட்டா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் சேல் பண்ணிருக்காங்க, 84 கோடி நெட்டா டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் சேல் பண்ணிருக்காங்க. ஸோ இது நம்ம கவனத்துல வச்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அடுத்து ரிசல்ட்ஸ் இருக்கிற கம்பெனியில கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் ரேமண்ட், பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறமா முக்கியமானது உஜ்ஜீவன் ஃபினான்ஷியல், ஐடிசி, பாரதி இன்ஃப்ராடெல், கேன்ஃபின் ஹோம், தேஜாஸ் நெட்வொர்க்ஸ், அதுக்கப்புறமா முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஜேஎம் ஃபினான்ஷியல், விஜயா பேங்க். இந்த நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே வந்து நாளைக்கு ரிசல்ட்ஸ் வருது. ஸோ இந்த நிறுவனங்கள் மேலே நம்மளுடைய கவனம் வச்சுக்கலாம். ஸோ மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த நியூஸஸ் மாறும்போதும் வரும்போதும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம அடுத்து கவனிக்க வேண்டிய பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ், க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் 1.60 ரூபா குறைந்து 52.43 ரூபாயில தற்சமயம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 3% டவுனில். உலக சந்தை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நாளை மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கணிப்புக்கு வரலாம். குளோபல் மார்க்கெட்டில் யூஎஸ் மார்க்கெட் 1% மேலே டவுனில் இருக்குது, யூரோப்பியன் மார்க்கெட் கம்ப்ளீட் டவுனில் இருக்குது, ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி 96 புள்ளிகள் டவுனில் இருக்குது, எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 17 புள்ளிகள் டவுனில் இருக்குது. ஸோ இந்த நிலை நாளை காலை தொடருமா, நாளை மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாளைக்கு காலையில் நம்ம பேசிக்காக சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க கண்டிப்பாக பாருங்கள், பிளேலிஸ்டில் ட்ரேட் ஆரம்பிக்கும் முன் அப்படிங்கிற நேமில் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் எந்தெந்த சைட்டில் போய் என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக நம்ம செக் பண்ணணும், ஸோ அப்போ நம்ம எப்படி ஈஸியாக ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாமே நாளைக்கு மார்க்கெட்டுக்கு நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள். ஸோ நாளை மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் காலையில் 8:00 8:30 போல் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு கலெக்ட் பண்ணிக்கோங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணிக்கலாம், பேசிக்காக ட்ரெண்டை பற்றி நீங்கள் ஒரு செட்டப்க்கு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பற்றின கருத்தை, மார்க்கெட் எப்படி இருக்குன்ற எக்ஸ்பெக்டேஷனை கீழே இருக்கிற கமெண்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் எனக்கு மிக மிக முக்கியமானது. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.